ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா த்ரிஷா இல்லைனா நயன்தாரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. இதை தொடர்ந்து நம்ம சிம்புவை வச்சு ட்ரிபிள் ஏ படத்தையும் டைரக்ட் பண்ணாங்க. இந்த படம் ஃப்ளாப்பானதுனால பட தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா பட தயாரிப்பாளர்கள்லாம் சிம்புவை வந்து நிறைய குறை சொன்னாங்க. சிம்பு வந்து ஷூட்டிங் சரியான டைமுக்கு வரமாட்டாங்க, இதனால எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு வந்து குத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து கலந்துருக்காங்க. இது குறித்து சிம்பு வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ காலானது லீக் ஆகி சமூக வலைதளங்களை ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. இந்த ஆடியோவை நம்ம கேட்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, சிம்பு மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆதிக் ரவிச்சந்திரனை வந்து ஏன் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போனீங்க, அங்கே போனதுனால உங்களுக்கு புதுப்பட வாய்ப்பு எதனா கிடைக்க போதா, இல்லை அங்கே போய் என்னை பற்றி குற்றம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் ஏன் சும்மா உட்காந்துட்டு வந்தீங்க, உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், நீங்கள் ஏன் வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நான் என்ன பண்ணுறது, ப்ரொடியூசர் தான் வந்து கூப்பிட்டாங்க, அதனால் நான் கட்டாயத்தின் பேரில் தான் வந்து போனேன், அதனால் என் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் ஆதிக் ரவிச்சந்திரன் மேலே நம்ம சிம்புவோட ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.